ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் உங்களை பொறுத்து உங்களுடைய தலைவிதியை மாற்ற முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே ஒருவருடைய பிறப்பு ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜனனகால ஜாதகத்துல ஒரு கிரகம் வலிமையாகவோ அல்லது ஆட்சியாகவோ அல்லது யோகமாகவோ அல்லது அதிர்ஷ்டமாகவோ இருந்தது அப்படின்னா அந்த திசா வரக்கூடிய காலங்களில் அவருக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் கொடுத்துருது அப்படிங்கிறதான் சாஸ்திர ரீதியான யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலைமை இருந்தார் அப்ப அந்த குரு குரு பகவானுடைய திசை என்று சொல்லக்கூடிய பதினாறு வருஷ ஆதிக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வகையான செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா சனி பகவானுடைய திசை வரக்கூடிய அந்த பத்தொன்பது வருஷ காலத்தில் வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான யோகமான அம்சத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த புதன் திசை வரக்கூடிய பதினேழு வருடங்களில் உங்களுக்கு தொழில் ரீதியான வகையில் மேன்மை அல்லது கல்வி ரீதியான வகையில் கௌரவம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்தது இருக்கும் அதே மாதிரி வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பகவானுடைய ஆதிக்கம் நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா அந்த கேது பகவான் வரக்கூடிய காலங்களில் அந்த கேது பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய தகுதி மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவானோடு நல்ல நிலமையில இருந்தார் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் கிள்ளை கிடைக்க வேண்டிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அனுகூலங்களும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் சுக்கர வரக்கூடிய அந்த இருபது வருட காலங்களில் அதே மாதிரி ஒருவருக்கு சூரிய பகவான் நல்ல அமைப்பில் இருந்தார் நல்ல அம்சத்தில் இருந்தார் அந்த சூரிய வருட அற்புதமான கௌரவத்தையும் அரசியல் ரீதியான மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மிகப்பெரிய பதவிகளையும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய மாதூர் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து நல்ல அம்சத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த பத்து வருஷ காலத்தில் வந்து உங்களுக்கு பொன்னான காலமாக இந்திர யோகத்தை இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக அந்த பத்து வருஷமும் சந்திர பகவான் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு இருப்பார் அதே மாதிரி அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய அந்த ஏழு வருட காலங்களில் மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சொந்த வீடு ஆடம்பரமான வாகனம் விவசாய பூமி தோட்டம் துறவு வாங்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துருவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி இந்த மாதிரி இந்த செவ்வாதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய ராகு தச வந்து வைங்களேன் அந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் யோகமான அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அந்த ராகு பகவானுடைய ஆதிக்கமாகிய தொடர்ந்து பதினெட்டு வருஷங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் திடீர் புதையல் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் வாரி வாரி வழங்குவார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான சத்தியமான நிச்சயமான விதி இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் எந்த மாதிரியான அமைப்பு வாங்கி வந்திருக்குதோ அதைத்தான் செய்வார் அதுக்கு மேலே நமக்கு நல்லது நடக்காதுங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா அப்போ கிரகத்தை மாற்ற முடியாதா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து யோகம் கிடைக்காதா அப்போ வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கிரகங்கள் யோகங்கள் இருக்கும் பொழுது அந்த யோகமான திசைகளில் வந்து ஒருவர் நியாயம் இல்லாமல் அநியாயமாக நடந்தார் அப்படின்னா அதை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடியது குருவாக இருந்தாலும் சனி பகவானாக இருந்தாலும் ராகு பகவானாக இருந்தாலும் கேது பகவானாக இருந்தாலும் சுக்கிர பகவானாக இருந்தாலும் சூரிய பகவானாக இருந்தாலும் புதன் பகவானாக இருந்தாலும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரியான விதிகளை எந்தெந்த மாதிரியான அமைப்புகளை வாங்கி வந்திருக்கிறாங்களோ அந்த அமைப்புகளை தவறாமல் கச்சிதமாக நிச்சயமாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த கிரகங்களுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு ஆனால் நீதிவான் என்று விளங்கக்கூடிய அந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் என்னதான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அம்சமாகவோ அதிர்ஷ்டமாகவோ இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் எந்த மாதிரியான நன்மைகளையோ எந்த மாதிரியான தான தர்மங்களையோ எந்த மாதிரியான வம்சாவளி கோட்பாடுகளையோ எந்த மாதிரியான ஒரு நீதியை நேசிக்கிறீங்களோ அந்த நீதியை நடைமுறைப்படுத்துறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்வியலை புரட்டி போடக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மட்டுமே உண்டான ஒரு நியதியாக இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் சனி பகவானுக்கு நீதிவான் அப்படிங்கிற பெயர் இருந்துகிட்டு இருக்குது நம்ம பிறக்கும் போது என்ன யோகத்தை வாங்கி வந்திருக்கிறோமோ அந்த யோகம் கண்டிப்பாக நடக்கும் நம்ம பிறக்கும் போது எந்த விதி வாங்கிட்டு வந்திருக்கோமோ அந்த விதிப்படி நடக்குங்கிற தத்துவத்துக்கு மேலே அந்த விதியையும் மீறி உங்களுடைய நீதியை பொறுத்து உங்களுடைய நடைமுறையை பொறுத்து உங்களுடைய வாழ்வியலை வசமாக மாற்றி காட்டக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை யாருமே மறக்க வேண்டாங்க சனி பகவான் அமர்ந்து அந்த சனி பகவானுடைய அவர்களுடைய காலங்கள் வருதோ இல்லையோ ஆனால் அந்த சனி பகவான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருபத்தேழு வருஷத்துக்கு ஒரு முறை அதிகபட்சம் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை எட்டி பார்க்கக்கூடிய தகுதியும் உங்களுடைய வாழ்வியலில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய தகுதியும் சனி பகவானுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட அதனால தான் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க முப்பது வருஷங்கள் வா வாழ்ந்ததும் முப்பது வருடங்கள் வீழ்ந்ததும் சொல்லுவாங்க அந்த மாதிரி முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீதியை கடைபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நேர்மையை கடைபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல உபத்திரவம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் வரக்கூடிய அந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளையும் மிகப்பெரிய மேன்மைகளையும் அரசியல் அனுகூலங்களையும் தேடி வரக்கூடிய கௌரவங்களையும் நிச்சயமாக நிதர்சனமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து சுக்கிர பகவான் இப்படி தான் இருக்கிறாரு சூரிய பகவான் இப்படி தான் இருக்கிறாரு சந்திர பகவான் இப்படி தான் இருக்காரு நமக்கு நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்தை நீங்க நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாங்க கண்டிப்பாக நடக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிற நடைமுறையை பொறுத்து மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் வந்து நீதியாக நேர்மையாக இருந்தார் அப்படின்னா நல்லவனுக்கு காலம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை பஞ்சபூதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மனசால் உள்ளவங்க கிட்ட நல்ல நல்ல இதயத்தோடு உள்ளவங்க கிட்ட நல்ல நெறியோடு வாழ்றவங்க மூலமாக தான் அந்த மலை கூட வருண பகவான் கொடுக்கக்கூடிய அந்த கொடையாக விளங்கக்கூடிய மலை கூட காலம் தவறாமல் பருவம் தவறாமல் பெய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதா சிறப்பு அந்த வகையில் வந்து இந்த நவக்கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற நவகிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த சனி பகவான் மட்டும் உங்களை வந்து தினமும் ஒவ்வொரு கணமும் உங்களை வந்து வாட்ச் பண்ணக்கூடிய அதாவது உங்களை வந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்து அந்த சனி பகவான் வரக்கூடிய அந்த காலங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் தலை விதியே உங்களுக்கு சருக்களாக இருந்தால் கூட அந்த தலை விதியை கூட மிகப்பெரிய தார்மீகம் மாற்றமாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி இந்த சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய மிகுதியாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நம்ம ஜாதகம் பார்க்குறோம் எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் நமக்கு நல்ல நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்போ நமக்கு நல்ல நேரம் வருமா நமக்கு நல்லது நடக்குமா நாமும் வாழ்க்கையில் வந்து சொந்த வீடு வாங்குவோமா இருக்கிற இருந்து அடுத்த நிலைமைக்கு மேல் நிலைமைக்கு நம்ம போக முடியுமா அப்படிங்கிற பல்வேறு விஷயம் வந்துட்டு இருக்கும் இல்லையா அந்த பல்வேறு விஷயங்களுக்கு வந்து விடை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வந்து சூரிய பகவான் சரியில்லை சந்திர பகவான் சரியில்லை செவ்வாய் பகவான் சரியில்லை ராகு பகவான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களுமே சரியில்லாமல் இருந்தால் கூட வாழுகிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முறையான யோகத்தை இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுக்குறாரு உங்களுடைய தலைவிதியை கூட தகர்த்தெறியக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு அதிகமாக இருந்துகிட்டுங்கிற விஷயத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து மிகப்பெரிய அறநெறியோடு உங்களுக்கு எடுத்து சொல்லி பொதுவாகவே மதி உள்ளவனுக்கு விதி நன்றாகத்தான் அமையும்ங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தை உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்